हाई फ्रेंड्स इनके होम मेड बटर एव्लो क्विका सेला अभी वो ना इनके सब टिप्स ना कुको இப்போ நம்ம பட்டர் வந்து குயிக்கா எப்படி நிறைய ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாங்க. ஏன்னா வந்து பொதுவாவே பட்டர் செய்யறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும், நிறைய பட்டர் வேணும்னா. பட் ஆனா வந்து நம்ம குயிக்கா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னைக்கு. என்னன்னா வந்து நான் மலாய் எடுத்துக்கிறேன். மலாய்னா வந்து பால் ஆடை தான் மலாய்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நான் 1 லிட்டர் பாலில் வந்து இருக்கேன். பால் ஆடை மலாய் வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவுமே வந்து பால் வாங்கினதையும் அதோட ஆடை இருக்கு இல்லையா மலாய், அதை வந்து நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அந்த பாக்ஸை. அந்த மலாயெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே காலையில் எடுத்ததும். அதுக்கப்புறம் வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆயிரும் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 10 to 15 டேஸ் சேர்த்து வச்சுருந்த மலாய் இது. இப்போ நான் அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான க்ரீம் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணணுங்க. மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் நல்லா நம்மளுக்கு பட்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். வெறும் மலாயை கலெக்ட் பண்ணி வச்சாவே போதுங்க பாருங்கள். இந்த மாதிரி பட்டர் தனியாக அந்த மில்க் தனியாக ஃபார்ம் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து அது ஒரு வெசலில் போட்டு நல்லா பால் தனியாக அந்த பட்டர் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி பால் தனியாக அந்த பட்டர் தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணுங்க. ரொம்பவே ஹெல்த்துங்க, நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமானது. நிறையா பட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் ஊற்றி அதுலேருந்து எடுக்க வேணாம். நீங்கள் நார்மலாகவே வந்து பாலில் சேர்கிற ஆடை இருக்கு இல்லையா, அதை வச்சே செய்யலாம். இந்த மாதிரி பட்டர் மட்டும் நல்லா தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மில்க் தனியாக செப்பரேட் ஆயிரும். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுமே அது தனித்தனியாக ஃபார்ம் ஆயிருங்க. என்னென்னா கொஞ்சம் நேரம் நம்ம கிரைண்ட் பண்ணணும், அவ்வளோதான், டக்குன்னு ஃபார்ம் ஆயிரும் பாருங்கள். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ஹெல்த்துங்க, நம்ம ஹோம் மேடாகவே செஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம செலவு பண்ணணும்னு கிடையாது. மெயின் என்னென்னா வந்து நீங்கள் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.